மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் நேரிட்ட பயங்கர கார் விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் டேபிள் டென்னிஸ் வீரர் விஸ்வா தீனதயாளன் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதான விஸ்வா 83வது மூன்றாவது தேசிய சீனியர் போட்டியில் பங்கேற்க ஷில்லாங் சென்றபோது கார் விபத்தில் சிக்கினார் கவுஹாத்தியிலிருந்து ஷில்லாங் சென்று கொண்டிருந்த இவரது கார் மீது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை மோதியது இதில் பயணித்த கார் பள்ளத்தில் தூக்கி காரில் இருந்த மற்ற தமிழ்நாடு வீரர்கள் மூன்று பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்த விஸ்வா கடந்த ஜனவரியில் நடந்த தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் பத்தொன்பது வயது பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஆவார் இவரது மறைவு சக டேபிள் டென்னிஸ் வீரர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்தில் சோகத்தையும் மறைவுக்கு தமிழ்நாடு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இளம் வயதில் விஸ்வா மரணமடைந்தது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் எதிர்கால நம்பிக்கை வீரராகவும் திகழ்ந்தவர் என்று முதலமைச்சர் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்